ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பி ரியல் எஸ்டேட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா, பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் பைபாஸ் இருக்குல்லைங்க, அங்கேருந்து 6 கிலோமீட்டர் வெஸ்ட் சைடில் அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி. மொத்தம் 2 ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிணத்துக்கடவுலேருந்து பார்த்திங்கன்னா 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. ஓகே, மொத்தம் 2 ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க. அதோட அவுட்லுக் தான் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது போல் ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான வீடியோக்கள் அப்லோட் பண்ணி வந்துட்டுருக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி முழு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். இதுபோல் உங்களிடம் நிலம் மற்றும் வீடு விற்பனைக்கு இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், 2 பக்கம் ரோடு கவரேஜுங்க. 25 அடி அகலம் பஞ்சாயத்து ரோடு ஆக்சஸ் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், கோயில் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. நல்ல அருமையான ரெக்டாங்குலர் ஷேப்பில் அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி. மல்டி பர்பஸில் யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஃபேக்ட்ரிக்கும் யூஸ் ஆகும், ஃபார்ம் ஹவுஸும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ரெக்டாங்கிள் ஷேப்பில் அமைப்பு அமைஞ்சிருக்குங்க. 2 சைடுமே ரோடுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றி எல் ஷேப்பில் ரோடு இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. ரெக்டாங்கிள் ஷேப்பில் அமைப்பு அமைஞ்சிருக்குங்க. ஃபேக்ட்ரிக்கு யூஸ் பண்ணலாம், அக்ரிகல்ச்சர் லேண்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். போர் கிடையாதுங்க இந்த ப்ராப்பர்ட்டியில், வந்து போர் கிடையாது, கிணறு கிடையாது. விவசாயம் இந்த ப்ராப்பர்ட்டியில் பண்ணிட்டு இருக்காங்க. விவசாய பூமி தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்குங்க. ஃப்யூச்சரில் இந்த லேண்டுக்கு வந்து வேல்யூ இன்னும் அதிகமாகிட்டே தான் போகும். கிளைண்ட் நிறைய பேர் கேட்டீங்க, எம்டி லேண்ட் போடுங்க, 1 ஏக்கர் 2 ஏக்கர் இருந்தால் போடுங்க அப்படின்லாம் கேட்குறீங்க. அதனால் 1 ஏக்கர் 2 ஏக்கர் வீடியோலாம் இனிமேல் எடுத்து போடலான் இருக்கோங்க. விவசாய பூமி தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி. ஆல்ரெடி சோளம் போட்டு எடுத்திருக்காங்க. எல் ஷேப்பில் அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி. நல்ல அருமையான ரெக்டாங்கிள் ஷேப்பில் அமைஞ்சிருக்குங்க. இதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்தில் ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் 1.5 ஏக்கர் ஒருத்தர் வாங்கினாருங்க. நாங்கள் தான் சேல்ஸ் பண்ணி கொடுத்தோம். வாங்கினவர் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தாங்க, போர் கிடையாது, எதுவும் கிடையாதுங்க, எம்டி லேண்டு தான். ஆனால் அது வந்து எல் ஷேப்பில் இருக்குங்க 1.5 ஏக்கர். அது பார்த்திங்கன்னா நல்லா வாங்கினவர் பார்த்திங்கன்னா போர் போட்டு சுற்றியும் வந்து ஃபென்சிங் போட்டு தென்னங்கன்று வச்சு அருமையாக ஒரு சின்னதாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காருங்க அந்த ப்ராப்பர்ட்டியை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ரெக்டாங்குலர் ஷேப்பில் அமைப்பு அமைஞ்சிருக்குங்க. நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க இந்த ப்ராப்பர்ட்டி. இதுபோல் உங்களிடம் நிலம் மற்றும் வீடு விற்பனைக்கு இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் இது மாதிரி ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான வீடியோக்கள்லாம் போட்டு வந்துட்ருக்குங்க. தொடர்ந்து ஆதரவு தருங்க. வெளியூர் வெளி மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு நாங்கள் போடுற ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தால்
நேரடியாக வாங்க, வந்து விசிட் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தால் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நாங்கள் எஸ்பி ரியல் எஸ்டேட் சார்பாக எங்கள் சார்பிலே நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணி தரோம் உங்களுக்கு. இங்கே பேர் ஏக்கர் 30 lakhs சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகோசியபிள் தாங்க. உடனடி கிரயம் என்றால் விலையில் கொஞ்சம் மாற்றம் ஏற்படலாங்க. மேலும் உங்களிடம் நிலம் மற்றும் வீடு விற்பனைக்கு இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி நாங்கள் ப்ரொமோட் பண்ணி உங்கள் ப்ராப்பர்ட்டியை நாங்கள் விற்று தரோங்க. தொடர்ந்து எங்கள் சேனலில் ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான வீடியோக்கள் அப்லோட் பண்ணி வந்துட்ருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.